அக்டோபர் 30, 2022 ஞாயிற்றுக்கிழமை. இந்து தமிழ் திசை நாளிதழ். பெருமாள் முருகன் எழுதிய என் ஆசிரியர் ப. செயப்பிரகாசம் நடுப்பக்க கட்டுரை. தோழர் ப. செயப்பிரகாசத்தை 1988 இறுதியில் சந்தித்தேன். சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவனாக சேர்ந்திருந்த காலம். அப்போது அறிமுகமான மன ஓசை இதழுக்கு சிலவற்றை எழுதி அனுப்பினேன். அதன் வழியாக பாச்சேவை சந்திக்கும் வாய்ப்பு அமைந்தது. மனவோசை இதழின் பொறுப்பாசிரியர் அவர். அச்சில் அவர் பெயர் இருக்காது. மார்க்சிய லெனினிய இயக்கம் ஒன்றின் கலை இலக்கிய இதழ் என்பதாலும், பாச்சே அரசு ஊழியர் என்பதாலும் பெயர் இடம்பெறவில்லை. ஒரு ஜெருசலம், காடு, கிராமத்து ராத்திரிகள் ஆகிய அவரது சிறு கதை தொகுப்புகளை வாசித்திருந்த பிரமிப்பு எனக்குள் இருந்தது. அப்பேற்பட்ட எழுத்தாளர் பொறுப்பு வகிக்கும் இதழ், அவர் இணைந்து இயங்கும் அமைப்பு ஆகிய காரணங்களால் மார்க்சிய அறிவு ஏதும் இல்லாமலே அவ்வமைப்பில் ஐக்கியமானேன். அப்போது மன ஓசை இதழ் ஆசிரியர் குழுவில் 4 இருந்தனர். மாநில அரசுத்துறையில் பாச்சே உயரதிகாரியாக இருந்தார். அலுவலக வேலைகள் கூடுதல். அமைப்பு பேச்சாளராக கூட்டங்களுக்கு செல்லும் பணி. அவற்றுக்கிடையே மன ஓசை பொறுப்பு. சூரிய தீபன் என்கிற பெயரிலும் வேறு பல புனை பெயர்களிலும் மன ஓசை இதழில் எழுதுவார். இதழ் பணிக்கு கூடுதலாக இன்னொருவர் தேவைப்பட்டதால், அதற்கு பொருத்தமானவன் என்று என்னை அவர்கள் உணர்ந்ததால், அறிமுகமான சில மாதங்களிலேயே ஆசிரியர் குழுவில் இணைந்தேன். 1989 முதல் 1991 இதழ் நிற்கும் வரை ஆசிரியர் குழுவில் செயல்பட்ட அந்த 3 என் வாழ்வில் மிக முக்கியமான காலகட்டம். பாச்சே படைப்புகளை தேர்வு செய்வதில் உள்ள வாசிப்பு நுட்பங்களை உணர்த்தினார். ஒவ்வொரு இதழுக்குமான உள் அடக்கத்தை தீர்மானிப்பதில் சமகால உணர்வு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை காட்டினார். படைப்புகளை செம்மைப்படுத்தும் விதத்தை அருகில் அமர வைத்து விளக்கினார். படைப்பாளர்களை அணுகும் முறைகளை சொல்லிக் கொடுத்தார். எழுத்தாளர்களுக்கு கடிதம் எழுதும்போது மனம் புண்படாத சொற்களை பயன்படுத்த வழிகாட்டினார். இதழுக்கு வரும் படைப்புகளை ஆசிரியர் குழுவினர் அனைவரும் வாசித்து அவரவர் கருத்தை ஓர் இரு வரி குறிப்பாக எழுத வேண்டும். ஆசிரியர் குழு கூட்டத்தின் போது அக்குறிப்புகளின் அடிப்படையில் விவாதித்து தீர்மானிப்பது நடைமுறை. குறிப்பெழுத நான் தயங்கிய போது 3 கவனத்தில் கொள்ளும்படி சொன்னார். வாசித்ததும் மனதில் படைப்பு ஏற்படுத்தும் தாக்கம், வெளியீட்டுக்கு உகந்ததா என்பதை பற்றிய எண்ணம், நம் இதழுக்கு பொருந்துமா என்னும் கேள்விக்கு பதில். பிறர் எழுதும் குறிப்புகளையும் வாசிக்கும்படி சொன்னார். அந்த பயிற்சி படைப்புகளை பற்றி சிந்திக்க பெரிதும் பயன்பட்டது. ஓரிரு வரியில் செறிவாக எழுதுவது சாதாரணமல்ல. தோழரின் குறிப்புதான் முதலில் இருக்கும். அவரது கையெழுத்து அபூர்வமானது. ஒவ்வொரு எழுத்தையும் முழுமையாக எழுதுவார். ஒவ்வொன்றும் சாவகாசமாக படுக்கையில் படித்திருப்பது போல தோன்றும். பிறருக்கு உதவும் குணம் அவர் இயல்பு. என் துடுக்கான பேச்சுகளையும் வாதங்களையும் மெல்லிய சிரிப்பில் கடந்து விடுவார். இதழ் சார்ந்து நடைபெறும் விவாதங்களில் என் கருத்துக்கள் பெரும்பாலும் அவருக்கு எதிராக இருக்கும். என் பேச்சை மனதில் வைத்து கொண்டு சுட்டிக்காட்டவோ குத்திக்காட்டவோ மாட்டார். உதவி என்று வரும்போது தன்னால் முடியுமானால் தாராளமாக செய்வார். நான் செய்கிறேன் என்று ஒருபோதும் காட்டிக்கொள்வதில்லை. இவருக்கு இதை செய்தேன் என்று பிறரிடம் சொல்வதும் இல்லை. தாம் வரித்து கொண்ட கொள்கைகளை என்றவரை வாழ்விலும் கடைபிடித்தார். மார்க்சியத்தில் இருந்து தமிழ் தேசியத்தை நோக்கி நகர்ந்தார். 1965 நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் மாணவ தலைவர்களில் பாச்சேவும் ஒருவர். திமுகவின் பாதை பின்னர் அவருக்கு உகப்பானதாக இல்லை. மார்க்சியம் நோக்கி நகர்ந்தார். திராவிட இயக்கத்தின் மீது கடும் விமர்சனங்களை வைத்தார்.
தம் இறுதி காலத்தில் திராவிட இயக்க பங்களிப்பு பற்றிய அவர் கருத்துக்களில் மாற்றம் ஏற்பட்டதாக உணர்கிறேன். சாதி ஒழிப்பு கருத்தில் அழுத்தமாக நின்றார். அவர் குடும்பத்தில் நடைபெற்ற பலவும் சாதி மறுப்பு திருமணங்கள். எல்லாவற்றுக்கும் அவரே முதன்மை காரணம். எழுத்தாளராக தாம் இன்னும் சிறப்பாக பங்காற்றி இருக்க இயலும் என்னும் ஏக்கம் அவருக்கு இருந்தது. கட்சி அமைப்பு வேலைகள் தம் நேரத்தையும் படைப்பாற்றலையும் விழுங்கிக் கொண்டதாக நினைத்தார். அது உண்மையும் கூட. அவரை படைப்பாளராக இனம் கண்டு அதற்கு ஏற்ற வகையில் கட்சி அவரை நடத்தவில்லை. கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சமம். எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாரும் செய்ய வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கிறது என்று அறிந்து அதற்கு ஏற்றபடி இயங்க விடாத அமைப்பு முறை. அதற்கு பலியான சாட்சி பாச்சே. ஒரு நள்ளிரவில் சென்னை நகர தெருக்களில் சுவரொட்டி ஒட்டி கொண்டிருந்த அவரை கண்ட மூத்த மார்க்சிய அறிஞர் ஒருவர் உணர்ச்சி வசப்பட்டு, தமிழ்நாட்டின் மேக்சிம் கார்கி, நீங்கள் எழுதுவதை விட்டு சுவரொட்டி ஒட்டலாமா என்று கேட்ட சம்பவம் உண்டு. மேக்சிம் கார்கி என்று சொன்னது மிகையல்ல. உத்வேகத்துடன் இருந்த காலத்தில் எழுதியிருந்தால் இன்னும் சிறந்த படைப்புகள் அவரிடமிருந்து வந்திருக்கும். இரவுகள் உடையும், மூன்றாவது முகம் ஆகிய தொகுப்புகள் புரட்சி எழுத்தாளருக்கான கூறுகளை கொண்டவையே. இடையில் தேங்கிவிட்டார். பிற்காலத்தில் தம் எழுத்தாற்றலை மீட்டெடுக்க முயன்றார். அது அவ்வளவாக கைகூடவில்லை. 1999 அவர் ஓய்வு பெற்ற பிறகு மாற்று அரசியல் சார்ந்த அமைப்புகளோடு இணைந்து இயங்கினார். எழுத்தாளர் என்பதுடன் செயற்பாட்டாளராகவும் அவரது பங்களிப்பு முக்கியமானது. நாவல், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், மொழிபெயர்ப்பு என அவர் பிற்காலத்தில் பல தளங்களில் இயங்கியுள்ளார். கணிசமான நூல்கள் வெளிவந்துள்ளன. குடும்ப கடமைகளை முறையாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றிய பிறகு தம் குடும்பத்தில் இருந்து விலகி தனித்திருக்கவும் தனித்து இயங்கவும் செய்தார். அதற்கு காரணம் அவர் தேர்வு செய்து கொண்ட போராட்ட பாதை, எழுத்து ஆர்வம். அவரோடான நினைவுகளை கிளர்த்தும் சம்பவங்கள் பல. மன ஓசை அலுவலகத்தில் தங்கியிருந்த காலத்தில் சமையலுக்கு என்று மிக குறைவான பாத்திரங்களையே வைத்திருந்தேன். சோற்று சட்டியை மூடும் தட்டையே உண்பதற்கும் பயன்படுத்தி கொள்வேன். அதை கண்ட அவர் அடுத்த முறை வந்தபோது 2 வட்டில்கள் புதிதாக வாங்கி வந்து கொடுத்தார். முட்டை வடிவத்தில் பெரிதும் சிறிதுமான அவ்வட்டில்கள் 32 ஆண்டுகளாக என்னிடம் உள்ளன. அவற்றில் சாப்பிடுவதே எனக்கு விருப்பம். ஒவ்வொரு வேளை சாப்பாட்டின் போதும் அவ்வட்டிலை கையில் எடுத்ததும் அவர் நினைவு வந்துவிடும். அன்றாடம் அவரை நினைப்பதற்கு இப்படி எத்தனையோ காரணங்கள் உள்ளன. அவர் மதுரையில் 1-2 ஆண்டுகள் கல்லூரி விரிவுரையாளராக இருந்துள்ளார். அதன் தாக்கமோ என்னவோ, எந்த விஷயத்தையும் எளிமையாக கற்பிக்கும் ஆற்றல் அவருக்கு இருந்தது. மன ஓசையில் செயல்பட்ட அந்த 3 ஆண்டு காலம் அவரிடம் கற்றுக்கொண்ட மாணவன் நான். அதனால்தான் எல்லாவற்றிலும் முதன்மையாக என் ஆசிரியர் என்று அவரை மேலேற்றி வைத்திருக்கிறேன். 25 October 2022 விளாத்திக்குளத்தில் நடைபெற்ற அஞ்சலி கூட்டத்தில் வாசிக்கப்பட்ட கட்டுரை. பெருமாள் முருகன், பேராசிரியர், எழுத்தாளர்.